ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் டிஷ், திருநெல்வேலி சோதி. இது கூட்டு ஆர் குழம்பு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இது ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சைட் டிஷ். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாமா? இங்கே வெஜிடபிள்ஸ் நான் பாயில் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன்னு சொல்லிடுறேன். பொட்டேட்டோ ஒரு பிக் சைஸ் பொட்டேட்டோ, கேரட் 1 பிக் சைஸ், பீன்ஸ் ஒரு 8 10, ட்ரம்ஸ்டிக் 1, சௌச்சோ 1/2 பீஸ் ஒரு பட்டாணி ஒரு 50 கிராம் அளவுக்கு. இந்த சொதிக்கு இது தவிர வேறு எந்த காய்கறி சேர்த்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இல்லைன்னா நீங்கள் அதை கம்மி பண்ணிக்கலாம். பட் இது தவிர வேறு காய்கறி சேர்த்தா அது வேண்டாம். இது தேங்காய் பால். இது ஃபர்ஸ்ட் மில்க் செகண்ட் மில்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு தேங்காவை தண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1.5 டம்ளர்ஸ் ஆஃப் தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இது ஒரு 300 ml ஆஃப் கோகோனட் மில்க். இது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி மாதிரி ஒரு 8 to 10 எடுத்துப்போம். இந்த மாதிரி பூண்டு 8 to 10 இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கிக்கலாம். இது லெமன். இது லாஸ்ட்டாக புழிஞ்சிக்க போகிறோம். டர்மரிக் பவுடர் ஒரு பிஞ்ச், உப்பு தேவையான அளவு, பெப்பர் பவுடர் ஒரு பிஞ்ச். இந்த கப்பில் இருக்கிறதே இதை ஃபுல்லாகவே நம்ம பச்சையாக அரைச்சிக்க போகிறோம். ஒரு 3 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு 1 inch, ஜீரகம் 1 spoon. இந்த டிஷ்க்கு காரமே இந்த பச்சை மிளகாய் தான், அதனால தான் 3 எடுத்திருக்கோம். இது கரெக்டாக இருக்கும் இந்த காரத்துக்கு. கடுகு, கருவேப்பிலை, வத்த மிளகாய் இது 3 தாளிச்சு கொட்டுறதுக்கு லாஸ்ட்டாக. இதுக்கு யூஸ் பண்ண போகிறது மூங் தால். மூங் தாலை வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு 3 spoons அளவுக்கு. கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் தாளிச்சு கொட்ட வேண்டியது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனக்கப்புறமா இந்த வெங்காய பூண்டு ஆட் பண்ணி அதை வதக்கிடலாம் நல்லா. பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி 3 சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் விட்டு வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினக்கப்புறமா வேக வச்ச காய்கறி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி வேக வச்ச காய்கறினால் திருப்பி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்ததை கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இதில் ஒரு சிங்கிள் பாயில் வர ஆரம்பித்த உடனே இதில் ஒரு மிளகு பொடியும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிடலாம். இது இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு சிங்கிள் பாயில் வந்தக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. இறக்கி வச்சுட்டு ஒரு 5 minutes ஆகட்டும். அதில் கொஞ்சம் சூடு குறைஞ்சிடும். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திருநெல்வேலி சோதி ரெடி.